எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடை அதிகமாக இருந்தால் குழந்தை பிறக்கிறது கஷ்டமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் உடல் எடை வந்து எப்படி அதிகமாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பிறந்ததுலேருந்தே உடல் எடை வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஹெரிடிட்டி படி அவங்க அம்மா அப்பா வந்து குண்டாக இருந்திருப்பாங்க, அதனால வந்து குழந்தைங்களும் வந்து குண்டாக இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு டீனேஜில் வந்து குண்டாக இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க வேலைக்கு போவாங்க, உங்களுக்கு தூக்கம் இருந்திருக்காது, அப்புறம் வந்து சாப்பாடு வந்து சரியான நேரத்தில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதனால அவங்களோட உடல் எடை வந்து அதிகரிச்சிருக்கும். சில பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குண்டாக இருப்பாங்க. இப்போ முதல் மாதம் வந்து ஒரு 60 கிலோ இருந்தாங்க அப்படின்னா, ரெண்டாவது மாதத்தில் 65 கிலோ ஆகிருப்பாங்க. அப்படி சடன் வெயிட் கெயின் ஆனால் தான் நம்ம உடம்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் உடல் எடை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல வந்து நீங்கள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் செக் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் உடம்பு குறைக்க வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து வெயிட் கம்மி பண்ணுறோம்னு சொல்லி டயட் இருக்கிறங்கிற பேரில் வந்து காலையில் சாப்பிடாமல் இல்லை நைட்டு சாப்பிடாமல் அப்படி டயட் இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஹெல்தியான வேயில் தான் நம்ம உடம்பை குறைக்கணும். அப்படி நீங்கள் வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். மார்னிங் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ், ஈவினிங் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து கிராஜுவலாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறீங்க, அதனால தான் நான் உடம்பை குறைச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், குழந்தையின்மைக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத. நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். மாதம் மாதம் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு, தைராய்டு ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னாலே ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது. என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒருவேளை நீங்கள் வந்து உடல் எடை அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டைம்லேயே வந்து உடல் எடையை வந்து கம்மி பண்ண வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போது உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அந்த உடல் எடையினால் வந்து தான் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறத வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம்லேயே மேரேஜ் வைக்கிற டைம்லேயே நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் கன்சீவ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. உடல் எடை அதிகமாக இருக்கும்போது வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கும் போது உங்கள் கர்ப்பப்பையிலேருந்து கருமுட்டையை வந்து வெளியே கொண்டு வர கஷ்டப்படும். அதனால் நீங்கள் வந்து PCOS பரிசோதனை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் ஹார்மோன்ஸ் லெவலை வந்து பேலன்ஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து கன்சீவாக ட்ரை பண்ணலாம். உடல் எடை வந்து அதிகமாக இருக்கனால தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியலை அப்படின்லாம் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக மைண்டை ஹாப்பியாக வச்சுட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணாலே உங்களால் வந்து கன்சீவ் ஆக முடியும். உடல் எடை வந்து அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். நம்ம ஹாப்பியாக இருந்தாலே எல்லா ஹாப்பினஸ்க்கும் நம்ம லைஃப்பில் வந்துடும். ஸோ யாராவது உங்களை ஏதாவது உங்கள் உடம்பை பற்றி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் பாசிட்டிவாக நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போனீங்கன்னே எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.